Hello everyone, welcome to Parallel Code. In this video, we will talk about unknown count. That is, the number of records that are in the program. That is, the program is run. That is, the program is run. In the situation, we will see the records. Print பண்ணி பார்க்க முடியும் PHP ல எப்படி அதை print பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் சோ இன்னைக்கு பார்க்க கூடிய control statementல இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லூப் எது அப்படினு பார்த்தீங்கன்னா while loop நாம சொல்றோம் the while loop வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பெரும்பாலும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா Database பாத்தீங்கனா இப்போ இவ்ளோ ரெக்கார்ட் இருக்கு ஓகேங்களா இந்த டேட்டாபேஸ்ல இவ்ளோ ரெக்கார்ட் இருக்கு நார்மலா என்ன சொல்லிருக்கேன்னா லூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணா அந்த லூப் ஆனது என்ன பண்ணுனா இந்த ரெக்கார்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஓவனா எடுத்து 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 நமக்கு Run panik tear pun, min orang yang valai terima 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 senji tear pun, anda end point orang pun. Anak ingat tak? Anak kau ni end point itu teri ada, okay enggak? Starting point teri om, but anak end point teri ada. Itna rukun orang teri ada. Inda mar situation lah dah, kami ke inda while loop ni terus use apa, okay enggak? So inda while loop inna pernah apa na? Inda database lah. எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக ஓவர் ஸ்டெப்பா இதுல ரெக்கார்ட் இருக்கா இதுல ரெக்கார்ட் இருக்கா இதுல ரெக்கார்ட் இருக்கா அடுத்தடுத்த ஸ்டெப்ல ரெக்கார்ட் இருக்கா ரெக்கார்ட் இருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து அந்த வைல் லூப் அதோட basic structure என்ன அது எப்படி basic-ஆ வேலை செய்யுது அப்படிங்கறத பாப்போம் for loop and while loop இது ரெண்டுத்துக்கும் என்ன difference for loop யூஸ் பண்ணாம ஏன் while loop இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து while loop-ஓட basic structure அதாவது syntax அப்படினு சொல்லுவீங்களா அது எப்படின்னா while அப்படிங்கறத நாம இங்க மென்ஷன் பண்ணிரணும் while அப்படிங்கிறது ஒரு keyword ஓகேங்களா php open script போட்டுக்கோங்க php closing script இதுல வந்து while எப்படி இருக்கும் while loop எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது ஓகேங்களா while அப்படினு போட்டுக்கோங்க condition இதில் வரணும் open curly brace and close curly brace ஓகேங்களா while loop அப்படிங்கிறது இந்த மாதிரி இதில் தான் இருக்கும் இது முக்கியமான இன்னொன்று என்னென்னா இதுவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும் ஸ்டார்டிங் இது வந்து இன்க்ரிமெண்ட் அப்படி இல்லனா டிக்ரிமெண்ட் சொல்வாங்க டிக்ரிமெண்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ இந்த இந்த கண்டிஷனுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் இந்த கண்டிஷனை வந்து ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணிட்டு உள்ள நமக்கு இந்த இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே போகும் ஓகேங்களா ஸோ எப்படி அந்த கோடிங் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது வந்து ஒரு பேசிக்கான ஜென்ரலான சென்டாக்ஸ் ஓகேங்களா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கண்டிஷன் இருக்கணும் இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி உள்ளே வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது உள்ளே இருக்கணும் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் இந்த கண்டிஷன் எப்போ வந்து ஃபைனலுக்கு வரணும் ஐ மீன் ஃபால்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் இந்த கண்டிஷன் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் உள்ளே கொடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போவுமே மாறவே மாறாது இப்போ ஒரே ஒரு கண்டிஷன்லேயே இருந்துடும்
ஓகேங்களா. அதுதான் இப்போ ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து, அதாவது நம்பர் ஒன்லேருந்து டென் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங் நம்பர் வந்து ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எஸ் இங்கே கண்டிஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த நம்பர் எஸ் எஸ் ஈக்குவல் டு ஒன்ன்றது பிகினிங்கில் எடுத்துக்கிட்ட அப்புறம் இந்த ஒன்னுங்க கண்டிஷனில் ட்ரூவாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணோம். இந்த ட்ரூவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இங்கே போடுறோம். எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எஸ்ஸோட வேல்யூ டென் அப்படி இல்லைனா அதோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா. சரி, இப்போ நான் இப்படி போட்டுறேன். இந்த வைல் லூப்புக்குள்ள நான் இன்க்ரிமெண்ட் அப்படி இல்லைனா டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுங்கிறது நம்ம கொடுக்க முடியும். இப்போ கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் கொடுக்கேன் பாருங்க, எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன். இது எப்படி வேலை செய்யும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கும். இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நேராக இந்த இடத்துக்கு வரும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஒன், இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென். இப்போ ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணோம். ட்ரூ அப்படின்னா நேராக இந்த பிளாக் ஆஃப் கோடிங்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா, எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்ததுனால எஸ்ஸோட வேல்யூ ஒன்லேருந்து டூவாக மாறிப்போம். ட்ரூவாக மாறிட்டு அகைன் இந்த லூப்னு முடியல இல்லைங்களா, ட்ரூவாக மாறிட்டு திரும்பவும் அகைன் இங்கே தான் போகும். ஓகேங்களா. இங்கே போய் திருப்பி செக் பண்ணோம், ட்ரூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டென் அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ளே வரும், திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்பவும் செக் பண்ணோம், திரும்பி அகைன் உள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ இதோட வேல்யூ வந்து எஸ்ஸோட வேல்யூ லெவன் அப்படின்னு மாறும், லெவனுன்னு மாறும்போது இங்கே போய் திருப்பி கண்டிஷன் செக் பண்ணோம், லெவன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென் அப்படின்னு வரும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா. ஏன்னா லெவனுங்கிறது டென்னை விட லெஸ்ஸாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை. ஓகேங்களா. அதனால் இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த லூப் இதோட முடிஞ்சிடும், லூப்பு விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா. சரி, இப்போ என்னென்னா, இந்த நம்பர் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, பட் ஆனால் நான் பிரிண்ட் பண்ணுறது சொல்லவே இல்லை. அந்த பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த இதுக்கு முன்னாடி சொல்லணும். எப்போவுமே அந்த இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி தான் உங்களோட மொத்த கோடிங்கே இருக்கணும். எக்கோ டாலர் எஸ் ஒரு டாட் வச்சு பிரேக் டேக் ஆட் பண்ணிப்பேன். இப்படி கொடுத்தனா எனக்கு, ஸோ ஒன் டூ த்ரீ வந்து ஒன் பை ஒன்னாக எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா. இப்போ வந்து இது எப்படி சேவ் பண்ணி ரன் பண்ண அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், சேவ் கொடுங்க. கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஹெச்டி டாக்ஸ் சொன்னால் நீங்கள் வந்து கிளாஸ் பிஹெச்பி கிளாஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே கிளாஸ் எயிட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது எக்ஸாம் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பாருங்க, எனக்கு ஆனில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி கிளாஸ் ஸ்லாஷ் கிளாஸ் எயிட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க ரன் பண்ணுறேன். பாருங்க, ஒன் டூ த்ரீ அப் டு டென் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே. சரி, இப்போ நான் வந்து லூப் லூப்னு ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு
ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இங்கே வந்து 1 வரும், இது 2 வரும், இது இன்க்ரிமெண்ட் ஆகும், இது உள்ளவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் உள்ளவே அந்த லூப் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து லைவாக நம்ம எப்படி பார்க்கறது, அதுதான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த டீபக்கிங் எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஒயில் லூப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. ஒயில் லூப்னு கிடையாது, மொத்தமாக லூப் எப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இங்கே அப்படி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 கொடுத்துருக்கேன், நாங்கள் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சும்மா சிம்பிளாக புரியணுன்றக்காக 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி இந்த 1லேருந்து 5 வரைக்கும் எப்படி லூப் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஏரோ மார்க் காட்டுது இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? 1, இப்போ எஸோட வேல்யூ 1. அப்புறங்க இந்த நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். அடுத்த ஸ்டெப் எப்படி நான் அடுதுன்னு பாருங்கள். பாருங்கள் அடுத்த லைன் வந்துருச்சு கோடிங். ஓகேங்களா? இப்போ எஸோட வேல்யூ இங்கே மவுஸ் கர்சர் வச்சிங்கன்னா தெரியும், இன்ட் 1 காட்டுது. அப்போது எஸோட வேல்யூ இன்டீஜர் வேல்யூ 1ங்கிறது அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நேராக அதே கர்சர் கொண்டு வந்து இங்கே வைங்க. எஸோட வேல்யூ இன்ட்டு 1 வந்திருக்கு. இப்போது 1 <= 5, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானு இப்போ செக் பண்ணோம். பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு எங்கே போகுதுன்னு பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. அதாவது இந்த லூப் உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா, எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இது எஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அடுத்து பாருங்கள் இந்த +++க்கு வந்துருச்சு. பாருங்கள் இந்த +++க்கு வந்துருச்சு, ஆனால் இந்த ஸ்டெப்பை தாண்டி போனதுக்கப்புறம் தான் அந்த எஸோட வேல்யூ மாறும். இந்த ஸ்டெப்லேயே இருக்கும்போது மாறாது. அதுதான் இந்த +++ஓட ஸ்பெஷாலிட்டி. இந்த +++ன்றது எஸ்க்கு அடுத்து தான் கொடுத்துருக்கிறதுனால எப்போ இந்த லைனை தாண்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த எஸோட வேல்யூ மாறும். இப்போ பாருங்கள் இங்கே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க, டாலர் எஸோட வேல்யூ இப்போ வரைக்கும் 1 தான் இருக்குது. இதுவே அடுத்த ஸ்டெப் நான் போகிறேன். பாருங்கள் பாருங்கள் எஸோட வேல்யூ 2 மாறிடுச்சு. பாருங்கள் இந்த மேலே போய் பிரிண்ட் ஆகிட்டு கீழே வருது. அடுத்து பாருங்கள் இப்போ மேலே போகுது, ஏன்னா இன்னும் கண்டிஷன் வந்து ப்ரூவாக இருக்குது. இப்போ இங்கே எஸ் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா எஸோட வேல்யூ 3 இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து செக் பண்ணது திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டாலர் எஸோட வேல்யூ என்னன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப்புக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் 5 ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ 5 ஆனதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு விட்டு உள்ளே வந்துச்சு, அதாவது 2வது நின்றுச்சு. ஓகேங்களா? இதுவே வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஈஸி தெரியும். பாருங்கள் டீபக் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸோட வேல்யூ 1. உங்களுக்கு இன்னும் 1ங்கிறது அசைன் ஆகலை. எப்போ ஆகும்னா அந்த ஸ்டெப்பை விட்டு அடுத்து வரும்போது பாருங்கள். பாருங்கள் டாலர் எஸோட வேல்யூ 1 அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த ஸ்டெப் செக் பண்ணது கண்டிஷன், கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திருப்பி எங்கன்னா போகும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால திருப்பி ஆகிய இதுலேயே வந்துருச்சு. ஓகேங்களா? எஸோட வேல்யூ 2 போ. அடுத்து எஸோட வேல்யூ 3 4 5. ஓகே பாருங்கள் இந்த 11 12 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அடுத்தடுத்த ஸ்டெப்பு. எப்போ 15 வரைக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் 15 வந்துருச்சு. 15 வேல்யூ வந்ததுக்கப்புறம் இப்போது கண்டிஷன் போய் இங்கே செக் பண்ணிட்டு அடுத்து 16 மாறும்போது இதோட வேல்யூ இங்கே கண்டிஷன் பாஸ் ஆகிருக்கனால இந்த கண்டிஷன் விட்டு வெளில விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் லூப் வந்துங்கிறது வந்து நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே அப்படி தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே 15 வரைக்கும் நமக்கு ஒரு கண்டினியூஸாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லூப்புங்கிறது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ப்ரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை கண்டிஷன் இப்போ பாருங்கள்
இதே இந்த எஸ் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறத நான் வெளியில் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா, ஓகேங்களா, ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது வெளியில் எடுத்து போட்டேன், இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூவா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரூ தான். எஸ்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்லன்னு கொடுத்துருக்கேன், எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் ட்ரூ தான். இப்போ பாருங்கள், இது வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் எஸ்ஸோட வேல்யூ மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், அதே டீபக்கிங் தான் பாருங்கள், கொடுக்குறேன், கண்டிஷன் செக் பண்ணுது, இன்டிஜர் டாலர் எஸ்ஸோட வேல்யூ 1 வந்திருக்கு, அடுத்து உள்ளே போகுது பிரிண்ட் ஆகுது, அடுத்து திருப்பி அங்கேயே தான் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து 1ங்கிறத தவிர்த்து மாறவே இல்லை. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வாட்டி போனாலும் 1ன்ற வேல்யூ மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, இந்த லூப்புக்குள்ளே டாலர் எஸ்ஸோட வேல்யூ பிரிண்ட் தான் பண்ண வச்சுருக்கோம், அது அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆக சொல்லலை நம்ம. அதனால டாலர் எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இது உள்ளே இருந்திருந்தால் அது 1, 2, 3 மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டாலர் எஸ்ங்கிறது இதை விட்டு வெளியில் இருக்கிறதுனால இந்த லூப்புக்குள்ளே வேல்யூவை மாறவே மாறாது, எஸ்ஸோட வேல்யூ 1 தான் இருக்கும். இப்போ என்னாகும், லூப் வந்து எப்போவுமே ஃபால்ஸ் ஆகவே ஆகாது, ஏன்னா 1 வேல்யூ 2, 3, 4 அப்படின்னு மாறினாதான் 15 க்ராஸ் பண்ணி போக முடியும். ஆனால் இங்கே வேல்யூவே மாறுறதுக்கான வாய்ப்பே இங்கே இல்லை, ஏன்னா லூப்புக்கு வெளியில் தான் அதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். லூப் உள்ளே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருந்தால் லூப் சுற்றும் போதே அந்த வேல்யூ எஸ் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு மாறும், அங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படினால இது இந்த லூப் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். 1, 1, 1, 1 அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் வேணால் ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், அதில் பாருங்கள், 1, 1, 1, 1, 1 ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்கு. பாருங்கள், ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகவே இல்லை. இதான் வந்து இன்ஃபினிட்டிவ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும், ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், ப்ரிண்ட் ஆகாது, ஓகேங்களா. வைல்ட் லுக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டோம். இப்போது ஃபார் லுக்கும் வைல்ட் லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபார் லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் இதுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் வேல்யூ 1, டாலர் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, டாலர் எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுப்போம், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே வந்து ஈக்குவன்றது கொடுப்போம், இது கொடுப்போம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இதுவும் எனக்கு நம்பர் வந்து 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது, இதுவும் நம்பர் 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், இது மூணுமே வெவ்வேறு இடத்துல இருக்குது இந்த வைல் லூப்பில், வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஆனால் ஃபார் லூப்பில் இந்த மூணையுமே ஒரே இடத்துல ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இது வந்து வைல் லூப்பில் வெவ்வேறு இடத்துல இருக்கும், ஆனால் ஃபார் லூப்பில் ஒரே இடத்துல இருக்கும், இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து டூ வைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வைல் லூப். டூ வைல் லூப் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். டூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ப்ராக்கெட் கொடுத்துட்டு வைலுங்கிறது இந்த பிளாக் ஆஃப் கோடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அதாவது இந்த ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபார் லூப் எல்லா கண்டிஷன்ஸும்
எல்லா இன்க்ரிமெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். உள்ளே ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். வைல் லூப்பில் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வைல் லூப். டூ வைல் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன வேல்யூஸ் என்ன வேலை செய்ய சொல்கிறோமோ அதை செஞ்சிடும். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிற வேலை என்னென்னா எஸ்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எஸ்ஸோட வேல்யூ ஒன்று. இந்த ஒன்னுங்கிறத எடுத்துகிட்டு வந்து இன்னும் வந்து எக்கோன்னு ஒன் போட்டு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு எஸ்ஸோட வேல்யூ டூன்னு மாறும். டூன்னு மாறினதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிக்கும்போது கண்டிஷன் ட்ரூ, அதாவது எஸ்ஸோட வேல்யூ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு மீட் பண்ணும்போது அகைன் திரும்பவும் இந்த லூப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ திரும்பி பிரிண்ட் பண்ணோம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணோம், திரும்பி இந்த லூப்பில் போகும் ட்ரூவாக இருந்தால். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முதல்ல கண்டிஷன் செக் பண்ணால் தான், அதில் ட்ரூவாக இருந்தால் தான் வேல்யூ பிரிண்ட் ஆகும், உள்ளே இந்த பிளாக் ஃபுல்லாகவே போகும். ஆனால் இங்கே என்னென்னா, முதல் எடுத்தவொடனே கண்டிஷனை செக் பண்ணாது, முதல்ல அந்த பிளாக்குள்ளே போய் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ, என்ன லாஜிக் எழுத சொல்லியிருக்கோமோ அது முடிச்சிடும். அதை முடித்ததுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனையே செக் பண்ணோம். ஓகேங்களா? கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அகெயின் லூப்பை கண்டினியூ பண்ணிக்கும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் ஆகி உள்ளபடி வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதில் எதுலேயுமே வந்து ஃபார் லூப் இங்கே முடியுது, இங்கே எங்கேயும் நான் செமிகோலன் கொடுக்கல. அதே மாதிரி வைல் லூப் இங்கே முடியுது, இங்கே நான் செமிகோலன் கொடுக்கல. ஆனால் இந்த டூ வைல் லூப்பில் டூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளாக் இங்கே முடியுது. இந்த வைல்ன்னு முடியும் போது கண்டிப்பாக இந்த செமிகோலன் இருக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். இந்த செமிகோலன் இல்லை அப்படின்னா இந்த வைல் லூப்போட கண்டிஷன், அதாவது டூ வைலோட சின்டாக்ஸ் வந்து தப்பு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் இந்த மூணுமே எப்படி வந்து நம்மளுக்கு வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இதுவும் வேல்யூவை பத்து வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம், அகைன் இதுவும் வேல்யூ பத்து வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம், இதுவும் வேல்யூ பத்து வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி கிளாஸ் கொடுத்துட்றேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ஒன்லேருந்து டென், அடுத்து வைல் லூப்க்கு அகெயின் ஒன்லேருந்து டென், அடுத்து டூ வைல் லூப்க்கு அது ஒன்லேருந்து டென். ஒரே வேலை தான் செய்யுது, மூணு லூப்பும் ஒரே வேலை தான் செய்யுது. ஆனால் மூணும் வெவ்வேறு விதமான வெவ்வேறு விதத்தில் செய்யுது அந்த வேலையை, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த டூ வைல் லூப் வந்து எப்படி இந்த டீபக்கிங்கில் வேலை செய்யுது அப்படிங்கிறது இங்கே பார்த்துருவோம். திருப்பி டீபக்கிங் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு லூப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இந்த டூ வைல் லூப்பு பாருங்கள், எச்சோட வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிச்சு, அடுத்து பாருங்கள் நேரம் டூவில் போய் பிரிண்ட் ஆகிடுச்சு, இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் கண்டிஷன் போய் ட்ரூ ஆகிடுது. எஸ்ஸோட வேல்யூ பாருங்கள், இப்போ டூ டூ வந்து இந்த கண்டிஷனுக்கு ட்ரூங்கிறதுனால இந்த க்ரீன் கலரில் பேக்ரவுண்டில் காட்டுறது வந்து இங்கே வராமலே என்னன்னா இந்த லூப்புக்குள்ளே சுற்றுது. திரும்பவும் பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ டூன்னு ஆகிடுச்சு, அகைன் போய் பிரிண்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நின்றுச்சு. இதுக்கப்புறம்லாம் வரல. ஏன் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டென் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் டூ வைல் லூப். இதே வந்து இந்த ஃபார் லூப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இதில் பார்த்துருவோம். பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான், ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா?
இந்த டீபக்கிங் பண்ணுறதுனா எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லூப் எப்படி வேலை செய்யுதுன்றது மட்டும் இதில் தெளிவாக பார்த்துருவோம். பாருங்கள், ஃபார் லூப் எடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டிஷன் செக் பண்ணுது, எஸ் ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே செக் பண்ணுது. ஓகேங்களா, கண்டிஷன் ட்ரூன்றதுனால பிரிண்ட் ஆகுது. பாருங்கள் போகுது அகெயின். இப்போ கண்டிஷன் அடுத்த எடுத்து செக் பண்ணுது, எஸோட வேல்யூ 2 இருக்குது, இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி உள்ளே வரும். பாருங்கள் போகுது, செக் பண்ணுது, பிரிண்ட் ஆகுது, போகுது, செக் பண்ணுது, பிரிண்ட் ஆகுது. இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு இப்போ அப்போ போய் என்ன ஆகுன்னா, பாருங்கள் 11 வந்த உடனே இந்த கண்டிஷன் உள்ளே போகல, அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதே இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த 11:10 வரைக்கும் வேலை பிரிண்ட் ஆகிடுச்சு, எப்போ 11:00 வருதோ அப்போ நமக்கு ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தவொடனே லூப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எஸோட வேல்யூ 1. ஓகேங்களா, அடுத்து எஸோட வேல்யூ 1 தான் இருக்குது, பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எஸோட வேல்யூ 2 மாதிரி இருக்குது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு, ட்ரூ பிரிண்ட் ஆகுது, அகெயின் ட்ரூ பிரிண்ட் ஆகுது. பாருங்கள் 4 ட்ரூ பிரிண்ட் ஆகுது, 5 ட்ரூ பிரிண்ட் ஆகுது, 6 ட்ரூ பிரிண்ட் ஆகுது. இந்த 6 இந்த மாதிரி இருக்குது, அது வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் இப்போ வேல்யூ வந்து 9, இப்போ பாருங்கள் வேல்யூ 10, ட்ரூ பிரிண்ட் ஆகுது. இப்போ போகுது வேல்யூ 11. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு பாருங்கள், அடுத்து உள்ளே போகாது, ஸ்டாப் அதோட நின்றுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் லூப்புங்கிறது வேலை செய்யுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒவ்வொரு லூப்பும் வைல் லூப்பு ஃபார் லூப்புக்கு டூ வைல் லூப்புக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே நான் ஈஸியாக ஒரே இடத்துல உங்களுக்கு காட்டிட்டேன். இதில் வந்து 3 கண்டிஷன்ஸ், அதாவது இன்க்ரிமெண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட், கண்டிஷன், 3 ஒரே இடத்துல இருக்கும். இந்த வைல் லூப்லையும் டூ வைல் லூப்பும் வெவ்வேறு இடத்துல இருக்கும். இந்த டூ வைல் லூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முதல்ல எடுத்தவொடனே கண்டிஷனை செக் பண்ணாமல் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா, ஆனால் அந்த ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் ரெண்டுமே முதல்லையே கண்டிஷனை செக் பண்ணிடும். ஓகேங்களா, ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஒரே இடத்துல இருக்கும். வைல் லூப்பில் 3 வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த லூப்புக்கு வெளியில் இருக்கணும். ஓகேங்களா, இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூ லூப்புக்கு உள்ளே இருக்கணும், கண்டிஷன் இங்கே செக் பண்ணணும். இதுதான் வைல் லூப்போட ஜென்ரலான ஸ்ட்ரக்சர். டூ வைல் லூப்பும் அது இப்படி தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் வெளியில் இருக்கணும், இன்க்ரிமெண்ட் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, கண்டிஷன் கடைசியாக தான் செக் பண்ணணும், ஆனால் இங்கே வைல் லூப்பில் கண்டிஷன் முதல்ல செக் பண்ணணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தமாக உங்களுக்கு புரிஞ்சுது. ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரிஞ்சிருச்சு, புரியலை, இன்னும் இது வந்து தெளிவாக புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து எப்படி இன்னும் ஈஸியாக சிம்பிளாக வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது, அதே மாதிரி இந்த டீபக்கிங்கிறத வந்து ஈஸியாக இருந்தது இல்லையாங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அடுத்தடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆகுதுன்றது, இது எப்படி டீபக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை எப்படி ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் பேரலல் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்து, அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த கோடிங் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பிகினர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இது மெயின் மோட்டிவ். அந்த பேரல் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் லைனாக ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான சான்ஸ். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.